டி டுவெண்டி உலகில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நேபாள் அணிகள் மோதிய போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது. இதில் முதலாவதாக பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி நேபாள் அணியின் சிறப்பான பந்து வீசால் 7 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 115 ரன்கள் மட்டுமே அடித்தது. பின்னர் சேசிங்கில் ஈடுபட்ட நேபாள் அணியில் ஓபனிங் பேட்டர் ஆஷிப் ஷேக் 40 ரன்களுக்கு மேல் அடித்து நல்ல தொடக்கம் கொடுத்தார். ஆனால் பின்னர் வந்த பேட்டர்கள் போட்டி வெல்லும் அளவில் சிறப்பாக ஆடவில்லை. குறிப்பாக கடைசி ஓவரில் வெறும் 8 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் அது கடைசி ஒரு பந்தில் 2 ரன்கள் தேவை என்ற நிலைக்கு சென்றது. ஆனால் கடைசி பந்தை தவறவிட்ட குல்சன் ஜா ரன் ஓடுவதில் தடுமாற்றம் காட்டிய பட்சத்தில் தென்னாப்பிரிக்கா அணி திரில் வெற்றி பெற்றது. ஒருவேளை குல்சன் யோசிக்காமல் ரன் ஓடி இருந்தால் போட்டியானது சூப்பர் ஓவருக்கு சென்றிருக்கும். ஆனால் அணியில் உள்ள 11 பேருமே 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது இதுபோன்ற அனுபவமற்ற விஷயங்களை பார்க்கலாம். எனினும் தென்னாப்பிரிக்க அணி 115 ரன்களில் சுருட்டி ஆட்டம் காண வைத்தது உண்மையில் மிகப்பெரிய விஷயம்தான். மேலும் இந்த போட்டியில் நேபாள் அணி தோற்ற பட்சத்தில் நேபாள் பிளேயர்கள் மற்றும் ஃபேன்ஸ் எல்லாம் சோகமாக கண்கலங்கியபடி காணப்பட்டனர்.